சார், நீங்க நல்லா நடிச்சிருவீங்கல்ல. ஹலோ, தமிழ் சினிமால விஜய் அஜித் கப்புறம் இந்த ரிஜித் தான். என் படம் எல்லாம் நீ பார்த்தது இல்லையா? படம் நடிச்சிருக்கீங்களா? ஆமா. ஜெயம் ரவியின் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் அகிலன் இப்போதே காணுங்கள் உங்கள் ஜி5 ஆப்பில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். இந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே இன்னைக்கு நானே என்னோட கையால சமைச்சு கொடுக்கறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆக்டர் அஜித் சார் நேபாள் போயிருந்த போது அங்கிருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல அவரு செஃப்ஸ் எல்லாரையுமே தள்ளி நெல்லுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய கையால சமைச்சு பரிமாறின வீடியோ தான் சோசியல் மீடியா பக்கத்துல சர்க்குலேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஆக்டர் அஜித் சார் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நேபாள் வரைக்குமே அவருடைய பைக் எடுத்துக்கிட்டு ரைட் போயிருந்தாரு. அந்த சமயத்துல அவரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்த போது அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற அத்தனை செஃப்ஸையுமே தலை நிக்க சொல்லி அவங்க கூட மிங்கிள் ஆகி அவருமே சேர்ந்து சமைச்சு அன்னைக்கு அவருடைய கையால பரிமாறி இருக்காரா, இந்த விஷயம் தான் நம்மளுக்கு இப்ப தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே ஒருத்தர் கேப்சர் பண்ணிருந்திருக்காரு. அந்த வீடியோ எல்லாமே இப்ப வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. செஃப் மாதிரி அந்த டிஷர்ட் எல்லாமே போட்டு அதுக்கப்புறமா அவரே சமைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அஜித் சார் ரொம்ப நல்லா சமைப்பாரு, அதுவும் பிரியாணி ரொம்ப நல்லா சமைப்பாரு அப்படின்னு அவரு கூட ஒர்க் பண்ண பிலிம் ஃபேட்டர்னிட்டில இருக்கிற அத்தனை பேருமே சொல்லியிருக்காங்க. அஜித் சார் இப்போ நேபாள் வரைக்குமே அவருடைய பைக் எடுத்துட்டு ரைட் போயிருந்திருக்காரு. அந்த சமயத்துல ஃபேன்ஸ் எல்லாருமே இது அஜித் சார் தானே அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லயும் டீ ஷாப்ஸ்லயும் அவரை பார்த்த உடனே அஜித் சார் கூட அழகா போட்டோ எல்லாமே எடுத்திருக்காங்க. அப்போ அந்த சமயத்துல இருந்து அஜித் சார் லீவ் ஆகும் போது அவருடைய பைக் எடுத்துக்கிட்டு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அந்த இடத்துல ஒரு நேபாளி ஃபேன் பாத்தீங்கன்னா, ஹாய் சார், நேபாளி மக்களுக்காக நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டப்போ, ஹவ் அ குட் லைஃப் அப்படின்னு அஜித் சார் ரிப்ளை பண்ணிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம, நானும் உங்களோட பெரிய ஃபேன், உங்களை மாதிரி பைக் ஓட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னப்போ நீங்க ஜாக்கிரதையா பைக் ரைட் பண்ணுங்க அப்படின்னு அஜித் சார் அந்த ஃபேன் கிட்ட ஷேர் பண்ணிருந்தாரு. அது மட்டும் இல்லாம, இப்ப எங்க சார் போறீங்க அப்படின்னு கேட்டப்போ, போற போக்குல அப்படியே எல்லா இடத்தையுமே நான் கவர் பண்ண போறேன் அப்படின்னு அஜித் சார் பதில் அளிச்சிருக்காரு. இந்த கியூட்டஸ்டான வீடியோ எல்லாமே சோசியல் மீடியா பக்கம் சர்க்குலேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அஜித் சார் பாக்குறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்க போது ரொம்ப ஹம்பலா, இங்க பாருங்க என்னோட கை எல்லாமே ஸ்வெட் ஆகிருக்கு, நான் வேற வேலையே நினைஞ்சிருக்கேன், ஏன் கூட நீங்க போட்டோ எடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்கும் போதும் எந்த ஒரு ஹெசிடேஷனுமே இல்லாம ஃபேன்ஸ் எல்லாருமே அவரு கூட போட்டோ எடுத்திருந்திருக்காங்க. அது எல்லாமே பார்க்கும் போது எவ்வளவு டவுன் டு எர்த் பர்சனா இருக்காருல்ல, இந்த அளவுக்கு ஒரு ஹம்பிளான பர்சனை நாங்க பார்த்ததே இல்ல, அதுதான் ஏகே சார் அப்படின்னு சோசியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம, நேத்திக்கு அஜித் சார் அண்ட் ஷாலினிக்கு கல்யாணமாகி 23 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நேத்திக்கு அவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி. இதன் காரணமா ஆக்டர் ஷாலினியுமே சோசியல் மீடியா பக்கத்துல அஜித் சார கட்டி புடிச்சுக்கிட்டு அழகா கியூட்டா எடுத்துக்கிட்டு ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருந்திருக்காங்க. அஜித் சார் வந்து ஷாலினிக்கு கேக் ஊட்டி விட ஷாலினி மேமும் அஜித் சார கட்டி புடிச்சுக்கிட்டு இருக்க இந்த கியூட் அண்ட் ரொமான்டிக்கான போட்டோ தான் ஷாலினி மேம் சோசியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க. இந்தியா கிளட்ஸ் சார்பா இதே மாதிரி இவங்களுடைய லைஃப்ல எல்லா வித சந்தோஷத்தோடையும் ஹெல்த்தியோடையும் வெல்த்தியோடையும் இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி விஷயத்த கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட இணைஞ்சிருங்க. உனக்கு விஜய் அங்கிள் ஃபோன் பண்ணாங்களா? விஜய் அங்கிள் கால் பண்ணாங்களா? விஜய் அங்கிள் ஃபோன் பண்ணாங்களா? உனக்கு விஜய் அங்கிள் கால் பண்ணாங்களா? என்ன சொன்னாங்க விஜய் அங்கிள்? ஆமா. என்ன சொன்னாங்க? அச்சச்சோ, வலிக்க வந்து மாட்டிக்கிட்டனே. வாங்கி வாங்கி குடு. ஏ மாமா, பைப் வாங்கி குடு. பானிபூரி வாங்கி தரேன். சரி. ரசகுல்லா. சரி. சப்போட்டா. சரி. வேற என்னலாம் கேட்டே வாங்கி தரேன். நாய் குடு வாங்கி. அது நான் வாங்கி தரேன், நீ சொல்றது கேளு. வேற என்ன சொன்னாங்க மாமா? விஜய் கண்டுபிடிக்கவே எங்களுக்கு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, எவ்வளோ கஷ்டப்படுத்திட்ட, நீ எவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முன்னாடி அந்த வீடியோவும் காமிச்சாங்க. காமிச்சிட்டு சார்கிட்ட பேசலாமா, அங்கிள் கிட்ட பேசலாமான்னு கேட்டாங்க. பேச சொன்ன செகண்ட்லேயே அவங்க வீடியோ கால் போட்டு கொடுத்துட்டாங்க. யார்? விஜய் சார் ஃபோன் நம்பர்லேருந்து வந்துதா? எப்படி சொல்றது, என்னம்மா ஒரே நாள்ல செம்ம ட்ரெண்டிங் ஆயிட்டீங்க அப்படி சொல்லிட்டு ஒரு சிலர் அந்த மாதிரி சொல்றாங்க. ஒரு முஸ்லீமா இருந்துகிட்டே இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு கமெண்ட்ஸ் நிறைய வருது. முஸ்லீமா இருந்துட்டு இதை பண்ணக்கூடாதுன்ட்டு நான் ஸோ அதை ஷூட்டிங் விஷயமே வெளியே வந்துக்கிறேன். நான் ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் கால் பண்ணுறோம், கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு. யார் வந்துட்டா? சாப்பிட்டியா? தூங்குனியா? தூங்குனியா?
தண்ணியா? ஆ சரி, தண்ணி எல்லாம் குடிக்கிறியா? ஆ வேற என்ன சொன்னாரு? தூங்கி ஊத்தி பல்ல வலிக்கலையா? எல்லாமே சொன்னாங்களா? வேற என்ன சொன்னாங்க மாமா? விஜயங்கள் என்ன சொல்லுது மாமா? ஹாய் இந்தியாகிளிட்ஸ் வியூவர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்க விஜய் சேது. இன்னைக்கு பார்க்க போற ஒரு ஸ்பெஷல் பர்சன், ஸ்பெஷல்ன்றதை தாண்டி ஒரு லக்கியானவங்க, ஒரு லக்கி சாம் சொல்லலாம். யா இவங்க தான், இந்த கிட்ஸ் தான் தளபதி கால் பண்ணி ரொம்ப ஸ்பெஷலாக அவங்க கிட்ட மட்டும் கியூட்டாக பேசியிருக்காங்க. ஹாய், ஐயோ திருப்பியுமா இல்லையா? ஹாய் ஹாய், உங்கள் பேர் என்ன? அதே சொல்லுங்க. எங்கே பார்த்தாலும் கேமரா இருக்கு, நீ சொல்லி தான் ஆகணும். ரொம்ப சந்தோஷம். இப்போ எங்களுக்கே பார்க்குறவங்களுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த விஷயம் எப்படி நடந்தது அதை பற்றி சொல்லுங்க, கேட்கலாம். இது ஃபஸ்ட்லாம் அவங்க ஃபோனில் வந்து வீடியோஸ்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. விஜய் சாரோட வீடியோஸு, ஃபோட்டோஸு, இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட் அவங்க பார்த்தது படம் வந்து புலி தான், ஃபோனில் தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து வாரிசு படம் கூட்டிகிட்டு போனோம். அதை பார்த்துட்டு வந்து தான் ஒரே அடம் பிடிச்சாங்க. நான் இந்த மாதிரி விஜய் அங்கிள் பார்க்கணும், வர சொல்லு அப்படின்னு. இங்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை வர சொல்லு, ஏன் அங்கிள் என்ன பார்க்க வரமாட்டாங்களா? இப்போ எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சா? இல்லை வந்துட்டு, இல்லை ஆக்சுவலாக வீடியோ நிறைய நான் போட்டிருக்கேன் யூடியூப்ல. ஓ அப்படியா, குழந்தையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அந்த மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தான் விஜய் சார் பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ அது மட்டும்தான். மற்றபடி நார்மலாக அவங்க ரைம்ஸ் பாடினது அதெல்லாம் போட்டிருக்கோம். நான் ரெண்டு போட்டு ரெண்டு மாதம் இருக்கும். நான் டெய்லி பார்ப்பேன், என்ன லைக்ஸ் இருக்கா, கமெண்ட்ஸ் இருக்கா. அந்த அளவுக்கு எதுவும் பேச வந்தது இல்லை. திடீர்னு எங்களுக்கு ஒரு நாள் ஒரு ஃபோன் கால் வந்தது. இந்த மாதிரி எங்கள் பாப்பா வந்து ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்கு, தெரியுமான்னாங்க. இல்லை எங்களுக்கு தெரியாது. அது பேசினது யாருன்னா, சாரோட மன்றத்துலேருந்து பேசினாங்க. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் சார் பார்க்கணும்னு பேசணும்னு ஆசைப்பட்றாங்க பாப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி பேசலாங்க சார், நாங்கள் ஃபஸ்ட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க சார். ஆனால் என்றைக்கு வருவாங்க அப்படிலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் மறுநாள் காலையில் வந்து வீட்டுக்கு கீழே ஒரு சரசரன்னு ஒரே சவுண்டாக இருந்தது. பாப்பா பேர் சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், இவங்கக்கிட்ட யாரோ பாப்பா பேர் சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கீழே போய் எட்டி பாருங்கன்னு சொல்லும்போது, அவங்க கீழே பார்த்தா பாப்பா எந்த வீடு தெரியல, அவங்களுக்கு எந்த வீடுன்னு தெரியாமல் வந்து கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மேலே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் சாரோட மண்டலத்துலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. பாப்பா பார்த்தோன்னே, உன்னை தேடி கண்டுபிடிக்கவே எங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகிடுச்சு, எவ்வளோ கஷ்டப்படுத்திட்ட, நீ எவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முன்னாடி அந்த வீடியோவும் காமிச்சாங்க. காமிச்சிட்டு சார்கிட்ட பேசலாமா, அங்கிள் கிட்டே பேசலாமான்னு கேட்டாங்க. ஆ பேசலாம் அப்படி சொன்னாங்க இவங்களும். அதுக்கப்புறமா என்ன பேசுறதுனே எங்களுக்கு தெரியல. டக்குன்னு வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி தானே எங்களுக்கு அது. அவங்க வந்து டக்குன்னு வீடியோ கால் பேசணும்னு சொன்னோன்னே எங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியல, சார்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியல. எங்களுக்கு ஒரே ஷாக்கிங்கா இருந்துச்சு. வெளியே வந்து ரொம்ப ப்ராப்ளமாக தான் இருக்காங்க பாப்பாவும் சரி, இப்போ உங்கள் ஃபேமிலியும் சரி. அதுக்கப்புறம் மற்றவங்களாம் எப்படி உங்கள்கிட்ட பேசுகிறாங்க, பழகிறாங்க? எப்படி சொல்கிறது, என்னம்மா ஒரே நாளில் செம்ம ட்ரெண்டிங் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அந்த மாதிரியும் சொல்கிறாங்க. ஒரு முஸ்லீமாக இருந்துக்கிட்டே இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னும் கமெண்ட்ஸ் நிறைய வருது எங்களுக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது குழந்தைக்கு வந்து யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காதுன்றது சொல்ல முடியாது. யாருக்கு வேணால் எப்போ வேணால் குழந்தைக்கு, குழந்தைன்றது நமக்கு சொல்லி எதுவும் கொடுக்க போகிறது இல்லை. அவங்க பார்த்து அவங்கள தான் இது பண்ணிக்கிறாங்க. ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா ஏன் பிடிச்சிருக்குன்னு நம்ம கேட்க முடியாது. அதனால இது வந்து தப்பாக விஷயமா அது அவங்க ஒரு சிலர் எடுத்துக்கிறாங்க. அது வந்து என்னை பொறுத்தவரையும் தப்பான விஷயமா எனக்கு தோணலை. அவள் பிடிச்சிருக்கு அவள் சொல்கிறா, இது வந்து முஸ்லீம் தான் பண்ணணும், ஹிந்து தான் பண்ணணும், கிறிஸ்டின் தான் பண்ணணும் அப்படின்னு அந்த ஜாதியை வந்து உள்ளே கொண்டுட்டு வரக்கூடாது. அண்ணா இப்போது இவங்க சொல்லிட்டாங்க, இவங்களே இந்த விஷயத்தை ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. நீங்கள் நாலு இடத்துக்கு வெளியே போயிட்டு வரவங்க, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? உங்ககிட்ட எப்படிலாம் அப்ரோச் பண்ணாங்க, எப்படி பேசினாங்க? முஸ்லீமாக வந்துட்டு இதுமாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லைண்ணா, ஒரு முஸ்லீமாக வந்துட்டு ஏன் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எனக்கு புரியல. அதுதான் எனக்கும் தெரியல. அதாவது நாங்களாம் எதுவும் பண்ணலை, குழந்தை ஆசைப்பட்டு குழந்தை பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ குழந்தை நாலு வயசு மூன்று வயசு குழந்தைங்க அதுக்கு என்ன தெரியாது சரிங்களா. ஸோ அவங்க ஜாலியாக இது பண்ணாங்க, அது டெண்டர் ஆகிடுச்சது. ஸோ நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அது வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, தப்பாக நினச்சிக்கிறாங்க. அது வந்து நான் சொல்லி தான் பாப்பா வந்து இந்த மாதிரி அடிக்ட் ஆகிட்டா இந்த மாதிரிலாம் இருக்கா, ஒரு பேரண்ட்ஸ் வந்து சரியில்லை, ஒரு பேரண்ட்ஸ் வந்து இப்படியா குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட இதில் நம்ம தப்பான கண்ணோட்டத்தோட எது பார்த்தாலும் அது தப்பாக தான் தெரியும். அதை வந்து நம்ம பார்க்குற நோக்கத்தை பொறுத்து இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ தப்பான ஒரு விஷயத்தை கூட நம்ம நல்ல கண்ணோட்டத்தோட பார்த்தா அது நல்ல விஷயமா தான் தெரியும். இப்போது குழந்தைக்கு வந்து டக்குன்னு ஸ்ட்ரைட்டாக தெரிஞ்சிடாது இல்லை. இப்போது
உங்களுக்கு வந்து விஜய் சார் எந்த அளவுக்கு பிடிக்கும், யாராவது ஃபேன் இருக்கீங்களா ரெண்டு பேர்ல யாராவது? வா, சூப்பர் சூப்பர். இப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீங்க பாத்திருக்கீங்க, குழந்தைக்கும் அதை பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு பிடிக்கும், எதனால பிடிக்கும்? எனக்கு அவங்க ஆக்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும். எதனால பிடிக்கலாம் சொல்ல முடியாது. விஜய் சாரோட எல்லா ஆக்டிங்குமே நல்லா தான் இருக்கும். அவரோட இப்போ நிறைய ஷோலாம் பார்த்துருப்போம். ரியாலிட்டி நல்லா ரியலாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. ஏதோ பக்கத்து வீட்டு அண்ணா பேசுகிற மாதிரிலாம் பேசுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மலாகவே நான் அவங்க ஃபோனில் அவங்கள இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். பாப்பாவும் என் கூட உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அப்படி தான் அவங்களுக்கு இதாகிடுச்சு. நீங்கள் பேசினதை நாங்கள் வந்து அந்த வீடியோஸ்லாம் பார்த்தோம். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. பாப்பா பேசினதுக்கு அப்புறம் என்னலாம் பண்ணான் சேட்டைகள்? நிறைய அவங்க என்ன சொல்றது, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரிலாம். இந்த மாதிரிலாம் கேமராலாம் வச்சா நம்மளை வந்து கேள்வி கேட்குறாங்க, பேசுகிறாங்க, விஜய் அங்கிளை பற்றி கேட்குறாங்க. ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு நல்லா பேட்டிக்கு நல்லா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பிடிக்கவே முடியல, எங்களாலே பிடிக்க முடியல. ஓ, பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க பயங்கர குஷி ஆயிட்டாங்களா? டென்ட் ஆயிட்டாங்க. அந்த தெருவுலேருந்து வந்து ஒரே ஒரு செல்ஃபி கொடுங்கம்மா அப்படின்னு அந்த பாப்பா பாப்பா நான் அதை கொடுக்க மாட்டேன். பாப்பாவா? இப்போ ஒரு சிலர் வந்து பாப்பாவோட ஃபோட்டோஸ் எங்கள் ரிலேட்டிவ்ஸில் நிறைய பேர்கிட்ட இருக்கு. அவங்க வந்து இப்போ இந்த ட்ரெண்டிங் ஆனதுக்கு அப்புறமா அவங்க ஸ்டேட்டஸ் வச்சு இது எங்க வீட்டு பொண்ணு எனக்கு செல்ஃபி கொடுங்க, இல்ல என்னையும் விஜய் சார் பேச வை அப்படின்ற மொமெண்ட்லாம் சொல்லிருக்காங்க. என்கிட்ட சொல்லிருக்காங்க. நாங்க கடைக்கு போகும்போது எல்லாம் சொல்லுவாங்க, பாப்பா ஒரே செல்ஃபி எடுத்து நான் விஜய் அங்கிள் ஃபேன்மா ஒரே செல்ஃபிமா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ உங்களுக்கே சொல்றீங்க நெகட்டிவ் சில பேரு இதெல்லாம் வந்து ஹலோ, தமிழ் சினிமாவில் விஜய் அஜித் கப்புறம் இந்த ரிஜித் தான். என் படம்லாம் நீ பார்த்தது இல்லையா? படம் நடிச்சிருக்கீங்களா? ஆமாம். ஜெயம் ரவியின் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் அகிலன் இப்போதே காணுங்கள் உங்கள் ஜி ஃபைவ் ஆப்பில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன்.